Next topic, managing files and folders. So how to create a folder, what are the ways to create the folder, how to create a file. So folder அப்படிங்கிறது the folder is a collection of files னு சொல்லுவோம். So folder குள்ளார நிறைய files நாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஃபைல் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே என்ன சொல்ல அப்படின்னா, ஒரு இமேஜ் இருந்தாலும் அது ஃபைல் சொல்லலாம், ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் என்ன சொல்லாமல் ஃபைல் சொல்லலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டாபிக் பார்ப்போம். ஸோ தேர் ஆர் டூ வேஸ் டு க்ரியேட்டிங் ஃபோல்டர். ஸோ ஓப்பன் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கம்ப்யூட்டர் ஐக்கான், ஸ்டெப் ஒன் ஓப்பன் கம்ப்யூட்டர் ஐக்கான். ஸோ மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் அது சரிங்களா. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இருந்ததுன்னா திஸ் பிசி அப்படின்னு இருக்கும், இது கம்ப்யூட்டர் ஐக்கான். அண்ட் ஓப்பன் எனி டிரைவ், ஓப்பன் எனி டிரைவ் அதாவது பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கு, என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய மெமரிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க, சி டிரைவ் டிஇஎஃப் அப்படின்னு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் எனி டிரைவ் வேர் யூ வாண்ட் டு க்ரியேட் எ நியூ ஃபோல்டர். இப்போ நம்ம எந்த டிரைவ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டி டிரைவ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அங்கே அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு என்ன பண்ணோம், ஃபைலில் போயிட்டு நியூங்கிற கொடுத்து அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு ஃபோல்டர், ஃபைலில் போகிறோம் நியூ கிளிக் பண்ணுறோம், அடுத்து என்ன வரும் நமக்கு ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுக்கும். த நியூ ஃபோல்டர் இஸ் கிரியேட்டட் வித் த டிஃபால்ட் நேம் என்ன இருந்தது நியூ ஃபோல்டர். அப்போ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபோல்டரோட நேம் என்ன வரும் நமக்கு நியூ ஃபோல்டர். ஒன் மார்க் கேட்கலாம், வாட் இஸ் த டிஃபால்ட் ஃபோல்டர் நேம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டிஃபால்ட் ஃபோல்டர் நேம் அப்படிங்கிறது நியூ ஃபோல்டர். அடுத்து டைப் இன் த ஃபோல்டர் நேம் அண்ட் ப்ரெஸ் என்டர் கீ. என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது மாதிரி. ஸோ இப்போ டைப் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஃபோல்டருங்கிற வேர்ட் என்ன ஆயிரும் அப்படின்னு நமக்கு போயிட்டு நீங்கள் அடிஷனல் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்ன எதைக்கு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். அந்த ஃபோல்டரோட நேம் என்ன ஆயிரும் நமக்கு ஸ்டூடெண்ட் ஆகும். பை டிஃபால்ட் ஃபோல்டர் நேம் வந்து நியூ ஃபோல்டர் அப்படின்னு தான் வரும் சரிங்களா. சில பாருங்கள் இப்போ ஓப்பன் திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டர் ஐக்கன் நான் ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி நமக்கு ஒரு டபுளுக்கு இது மாதிரி ஒரு நமக்கு விண்டோ அப்பியர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், டி டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் எங்கே போகிறேன் நமக்கு ஃபைல் மெனு போயிட்டு நியூவை செலக்ட் பண்ணுறேன். நியூவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எதை செலக்ட் பண்ணுறேன், ஃபோல்டர். ஸோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் ஃபோல்டர் நமக்கு க்ரியேட் ஆகிரும். இது ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட், இன் ஆர்டர் டு க்ரியேட் ஏ ஃபோல்டர் இன் த டெக்ஸ்டாப். ஸோ டெக்ஸ்ட் டாப்பில் இப்படி நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். ஸோ டெக்ஸ்டாப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ தேர் ஆர் டூ பட்டன்ஸ் இன் த மவுஸ், ஃபஸ்ட் லெஃப்ட் பட்டன் அண்ட் ரைட் பட்டன். ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு இட் ஷோ தான் ஒன் பாப்அப் மெனு. அப்புறம் திஸ் பாப்அப் மெனு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணும், நியூ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செலக்ட் பண்ணும், ஃபோல்டர். ஏ ஃபோல்டர் அப்பியர்ஸ் வித் த டிஃபால்ட் நேம் என்ன த நியூ ஃபோல்டர். டைப் த நேம் யூ வாண்ட், ப்ரெஸ் என்டர் கீ. இந்த நேம் ஆஃப் த ஃபைல் வில் பி நேம் ஆஃப் த ஃபோல்டர் வில் பி சேஞ்ச். ஸோ இப்போ டைப் நியூ ஃபோல்டர்னு இருக்கும், இப்போ ஸ்டூடெண்ட் கொடுத்து என்ட்ரி கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டர் நேம் என்ன ஆயிரும், ஸ்டூடெண்ட்டும் மாறிடும். ஸோ திஸ் த செகண்ட் மெத்தட். ஸோ டெக்ஸ்டாப்பில் நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ கேர்ள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணி வரக்கூடிய அந்த பாப்அப் மெனு என்ன பண்ணணும், நியூவே, அதுக்கடுத்து ஃபோல்டர். டிஃபால்ட் ஃபோல்டர் நேம் வந்து நியூ ஃபோல்டர்னு இருக்கும் சரிங்களா. ஸோ திஸ் த வே டு க்ரியேட் எ ஃபோல்டர். நெக்ஸ்ட், ஹவு டு க்ரியேட் எ ஃபைல்ஸ். ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம எதுன்னு யூஸ் பண்ண போகிறோம்னா, என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண, வேர்ட் பேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ வேர்ட் பேட் அப்படின்னா என்னது, வேர்ட் பேட் இஸ் அன் இன்பில்ட்டின் வேர்ட் ப்ராசஸர் அப்ளிகேஷன் இன் விண்டோஸ் ஓஎஸ். எல்லா விண்டோஸ் ஓஎஸ்லேயும் இன்பில்ட்டுனா வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா வேர்ட் பேட்னு சொல்கிறாங்க. ஸோ தட் யூ, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வேர்ட் பேட். வேர்ட் பேடோட யூசேஜ் பார்த்திங்கன்னா டு க்ரியேட் மேனிப்புலேட் அண்ட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம், மேனிப்புலேட் அது இன்ச மேனிப்புலேட் அப்படின்னா டெலிட்டு இன்சர்ட் இதெல்லாம் மேனிப்புலேட் வரக்கூடியது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ வாட் டி மீன் பை வேர்ட் பேட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வேர்ட் பேட் இஸ் அண்ட் இன்பில்டின் வேர்ட் ப்ராசஸர் அப்ளிகேஷன் இன் விண்டோஸ் ஓஎஸ் டு க்ரியேட். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வேர்ட் பேட், டு க்ரியேட் அண்ட் மேனிப்புலேட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ நாம் எப்படி வேர்ட் பேட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபைல் எப்படி நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹவு டு க்ரியேட் எ ஃபோல்டர், கிளிக் ஸ்டார்ட் பட்டன் ஃபஸ்ட் ஸ்டெப். எந்த ப்ரெஸ் பண்ணோம், டெக்ஸ்டாப் ஓப்பனிங் ஸ்க்ரீன் தான் விண்டோ இஸ் கால் டெக்ஸ்டாப். ஸோ அந்த டெக்ஸ்டாப்பில் பாட்டமில் டாஸ்க் பார் இருக்கும், அந்த டாஸ்க் பாரில் என்ன இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ப்ரெஸ் ஸ்டார்ட் பட்டன், அதில் ஏதாவது ப்ரெஸ் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகிறோம். அதில் போய்ட்டு என்னது அக்சசரி ஆப்ஷன் போகிறோம், அதில் அக்சசரிஸில் கிளிக் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், வேர்ட் பேடை கொடுக்குறோம். ஸோ வேர்ட் பேட் கொடுத்தா வேர்ட் பேட் ஓப்பன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், நமக்கு ஸ்டார்ட் பண்ண ரன் கமாண்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணில் போய்ட்டு ரன் கொடுக்குறோம், அங்கே ஒரு
பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ரன் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ண வந்துடும், ரன் கமெண்ட் வந்துடும். அந்த ரன் கமெண்ட் என்ன பண்ணும், இஎக்சி ஃபைல் அப்படியே டைப் பண்ணு. என்ன இஎக்சி ஃபைலு, வேர்ட் பேடுங்கிற இஎக்சி ஃபைல், அதை டைப் பண்ணி என்ன கொடுக்குறீங்க ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் ஓப்பன் ஆகிடும். ஸோ ரன் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆல் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் மெனு மூலம் நம்ம அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ரைட், நெக்ஸ்ட். ஸோ ஃபைலு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், ஃபைலில் கண்டென்ட் என்ன பண்ணோம், நம்ம டைப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பயோடேட்டா அதில் டைப் பண்ணுறதா வச்சுப்போம். ஸோ டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறீங்க, டைப் த கண்டென்ட்ஸும் பயோடேட்டா டைப் பண்ணுறீங்க, டைப் த கண்டென்ட்ஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் சேவ் த ஃபைல். அப்போ டைப் பண்ணி முடிச்ச ஃபைலில் என்ன பண்ணணும், சேவ் பண்ணோம். ஃபைல் சேவ் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். ஸோ ஃபைல் சேவ் கொடுக்குறீங்க, ஆர் இல்லை மெனு பார்த்தீங்கன்னா ஃபைல் சேவு, ஃபைலு போய்ட்டு சேவ். ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ். வாட் இஸ் ஷார்ட்கட் கீ டு சேவ் த ஃபைல் அப்படின்னு ஒன் மார்க்கில் கேட்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் சிடிஆர்எல் ப்ளஸ் எஸ். சிடிஆர்எல் அப்படின்னா கண்ட்ரோல் கீ, கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் சிடிஆர்எல் ப்ளஸ் எஸ். ஸோ அப்போ என்ன நமக்கு அப்பியர் ஆகும் அப்படின்னா, சேவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோல்டர் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிக்கிறேன், ட்ரீ டிரைவில் ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளார இது வந்து பயோடேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம் வச்சு என்ன பண்ணால் சேவ் பண்ண போகிறேன். இந்த டயலாக் பாக்ஸ் செலக்ட் த லொக்கேஷன் வேர் யூ வாண்ட் டு சேவ் த ஃபைல் பை த யூசிங் லுக்கிங் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். ஸோ அப்போ எந்த டிரைவில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் ட்ரீ டிரைவ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து எதை செலக்ட் பண்ணுறேன்னா என்னோடய ஃபோல்டர் நேம் என்ன செலக்ட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். ஸோ டைப் த, அடுத்து என்ன பண்ணுறேன், டைப் த நேம் ஆஃப் த ஃபைல். நேம் ஆஃப் த ஃபைல் என்ன வச்சுக்கிறோம், பயோ டேட்டான்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. அந்த ஃபைல் நேம் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணுறோம், கடைசி என்ன பண்ணுவோம், கிளிக் சேவ். ஸோ இதுதான் அந்த ஃபோல்டருக்குள்ளார ஃபைலை சேவ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன். ஸோ ஃபோல்டர் அப்படிங்கிறது எம்டிஆர் கூட, அந்த ஃபோல்டருக்குள்ளார என்ன பண்ணோம், ஒரு ஃபைலோ ஒரு இமேஜோ ஏதோ ஒரு வீடியோ ஃபைலோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் அந்த ஃபோல்டரோட யூசேஜ் அதிகம். ஸோ வேறு எம்டிஏ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது நாட் யூஸ். ஸோ அப்போ அதுக்குள்ளார என்ன, ஒரு ஃபைலை நாம் சேவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபைலோட நேம் என்னது, பயோடேட்டா அப்படின்னு சேவ், ஃபோல்டர் நேம் ஸ்டூடெண்ட்டு. அதுக்குள்ளார ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம், வேர்ட் பேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபைலோட நேம் என்ன, பயோடேட்டான்னு சேவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபைல்ஸையும் ஃபோல்டரும் எப்படி நம்ம என்ன பண்ணணும், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு, ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் நேம் எனக்கு மறந்துருச்சு, ஒரு ஃபைல் நேம் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா நம்ம முடியாம, ஸோ ஒரு அது ரிலவெண்ட்டாக ஏதோ ஒரு நேம் வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். இதுதான் சர்ச்சிங். ஸோ அப்போ ஒரு ஃபைலை நம்ம எப்படி நம்ம சர்ச் பண்ண போகிறோம், ஸோ யூ கேன் யூஸ் the search box on the start menu to quickly search a particular folder or files in the computer in the specific drive. So start button la edha press pananum, start button la irukkakoodiya search box nam enna pannom, search box la poyittu or folder name, ipo biodata engra or file la na search panna porna, bio appdinu kuduthina அந்த பயோங்கிற என்னென்ன பயோவில் டேட்டான் இருக்கும், பயாலஜின்னு இருக்கும். ஸோ இது சம்திங் அந்த பயோ ரிலவெண்ட்டாக என்னென்ன கீவேர்ட் இருக்கோ எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் பயோன்னு மட்டும் டைப் பண்ணுறேன்னு வச்சுங்க, கிளிக் ஸ்டார்ட் பட்டன், த சர்ச் பாக்ஸ் அப்பியர்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்டார்ட் மெனு. ஸோ ஸ்டார்ட் மெனு பாட்டமில் இருக்கும். ஸோ டைப் த நேம் ஆஃப் த ஃபைல். ஸோ நேம் ஆஃப் த ஃபைலில் நான் டைப் பண்ணுறேன், இப்போ என்ன நேம் ஃபைலில் டைப் பண்ணுறேன், பயோ இல்லை பயோ டேட்டான்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுங்க, த நேம் த ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ் வித் த ஸ்பெசிஃபிக் நேம் வித்தில் அப்பியர். அப்போ அந்த ஃபைல் நேமு நமக்கு பயோடேட்டாங்கிறது நமக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும், அந்த ஸ்டார்ட் மெனு அப்பியர் ஆயிரும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் அனதர் ஆப்ஷன் கால் சி மோர் ரிசல்ட்ஸ் விச் அப்பியர் எபோ த சர்ச் பாக்ஸ். அந்த சர்ச் பாக்ஸ்க்கு மேலே நமக்கு என்ன அப்படின்னா, இந்த சி மோர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அது ரிலவெண்ட்டாக மறுபடியும் உங்களுக்கு இந்த பயோவில் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் அந்த ஃபைலில் ரிலவெண்ட்டாக வேறு என்னால் இருக்கோ அது நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ இஃப் யூ கிளிக் இட் வில் லீட் டு யுவர் சர்ச் ரிசல்ட் டயலாக் பாக்ஸ், கிளிக் இட் ஓப்பன் த ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ எங்கே நமக்கு போகும் அப்படின்னா, சர்ச் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே போவோம், சர்ச் ரிசல்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் நமக்கு போயிடும். ஸோ அங்கே போய் என்ன நம்ம ஃபைலை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஸோ இதுதான் நமக்கு. ஸோ இது ஸ்டார்ட் மெனு, இது ஸ்டார்ட் பட்டனு, ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து இதை சர்ச் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம என்ன சொன்னேன், நான் பயோடேட்டா அப்படிங்கிற சர்ச் பண்ண சொன்னேன். ஸோ பயோடேட்டாங்கிறத நமக்கு சர்ச் கொடுத்துட்டா என்ன ஆயிரும், நமக்கு சர்ச் ஆயிரும். ஸோ கண்டென்ட் வந்து அடுத்து சர்ச் மோ, இந்த சர்ச் மோர், இந்த ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்து சர்ச் மோர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு நமக்கு என்ன ஆயிரும், அடிஷனல் எதாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம இந்த சர்ச் மோர் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா சர்ச்
டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும், சர்ச் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் போய் இதே மாதிரி என்னதை நீங்கள் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் சர்ச்சிங் ஏ ஃபைல்ஸ் ஃபைண்டிங் ஃபோல்ட்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். நான் ஃபைலை சர்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஃபோல்டரையும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.